சொல்லு, நீ கடையும் பாத்துக்கலாம், கூடவே சம்பாதிக்கவும் செய்யலாம். ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அட பரவாயில்லையே, சொல்லு, நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த 4 லட்சம் வாங்குறல, அதுல ஒரு 3 லட்சம் ரூபா என்கிட்ட கொடுத்தேன்னு வையேன், நம்ம ஊர்ல விஏ வேலை வந்திருக்கா, கட்டி விஏ வேலையை வாங்கிக்க. நீ ஆபீஸ்க்கே போக தேவை இருக்காது. காலையில கையெழுத்து போட்டு நீ வாட்டுக்கு வந்துட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்கலாம். அங்கிருந்து வருமானம் வரும், இங்கேயும் வருமானம் வரும். எப்படி ஐடியா? அண்ணா, நானே கடையை டெவலப் பண்ணலான்னு பாக்கற, நீ எத்தனை போயிட்டு உங்ககிட்ட 3 லட்சம் ரூபா கொடுன்ற, அப்ப நான் நாமத்தை தான் போட்டு போனோம். அப்படி இல்லடா, பெண்ணை எதுக்காக வாங்குற காசு அதுல போடக்கூடாதா? அதுவும் ஒரு வருமானம் தானே. இங்க இருக்கிறதுக்கு அங்க போடணும், அங்க இருக்கிறதுக்கு இங்க போடணும், அப்படியே உருட்டி பிரட்டி வளர்ந்தா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். அட குமார்னா, நம்பிக்கையுமே பணத்துக்கு எடுத்து கொடுத்து போடாது, அவ்வளவுதான். மொத்த நாமத்தை நீ சொன்ன மாதிரி போட்டு போயிடுவாப்ல. பள்ளியின போய் தெரியாத உனக்கு எங்க வியோ வேலை வாங்கித்தராங்க, 3 லட்சத்துக்கு கொண்டே கொடுக்கறது. அவன் பரிச்சு எழுதிட்டு பல மாசமா காத்துட்டு இருக்கிறான், உனக்கு கொண்டே தூக்கி கொடுத்துறாங்களா வேலையை? அப்புறம் பள்ளியின வந்து இந்த மாத்தி மாத்தி குடுக்கறேன்னு சொல்லிச்சுல, சொல்லும் போது எனக்கு ருசி நினைவுக்கு வந்துச்சப்பா. அதாவது பார்த்தோம்னா, இப்ப மேல இருந்து மத்திய அரசு இருக்குதுல, மத்திய அரசு இருந்து 5000 கோடி வந்து போன வருஷம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆதிராவிடர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5000 கோடி சைபர் தெரியுமா உனக்கு? தெரியாதப்பா, படிச்சிருந்தா தானே தெரியும் ரெண்டு பேத்துக்கு. 5000 கோடிக்கு எவ்வளவு சைபர் வரும், 30,000 கோடிக்குன்னா எவ்வளவு சைபர் வருங்கிறதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அட பள்ளினா, அந்த 30,000 கோடி பத்தி பேசணும்னா நாள் பூரா பேசிட்டே இருக்கலாம். அது இன்னொன்னா சொல்றேன், அதுலயே அந்த, அதாவது ஒரு மனுஷன் ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்ய முடியும், 7-8 வேலையை செய்ய முடியாது, சரிதானே? இப்ப இந்த வேலையில பிஸியா இருக்கிறதுனால இப்ப அந்த காசை நம்மளால பயன்படுத்த முடியாம போயிருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. அதை விட்டு விட்டு ஏதோ அவங்க கொடுத்தாங்களா, நாங்க திட்டமே தீட்டாம சோம்பேறித்தனமா இருந்தோம்லாம் பேசக்கூடாது. அந்த 5000 கோடி எனச்சு பாத்தியா, இதை வந்து அந்த மக்களோட நலனுக்காக பயன்படுத்தாம விட்டதால அந்த பணத்தை திரும்ப எடுத்துட்டாங்கப்பா. இவங்கதான் பயன்படுத்தவே இல்லையே, அந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக பயன்படுத்தி இருந்தது, அந்த பணம் வந்து பிரயோஜனமா இருந்திருக்கு. அதை பண்ணாம போனால் இப்ப வேஸ்டா போயிருச்சுல. பாருப்பா, அது வேஸ்டா எல்லாம் ஒண்ணும் போக கிடையாது. அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால அந்த பணத்தை வந்து பயன்படுத்த முடியல, அது நமக்கு தேவையில்லை. ஆதிராவிட மக்களை பத்தி பேசுறதுக்கு மேடை கிடைச்சா போதும், அப்படி இப்படின்னு பேசுவாங்க, மற்றபடி ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த வருஷமும் ஒரு சிறப்பு நிதி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஆயுதிராவிட மக்களுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க மேலேருந்து. அது என்ன ஒன்று இருக்கோன்னு எடுத்து இந்த மக்கள் போன வருஷம் தான் விட்டு போட்டோம், பெரிய அமௌண்ட் விட்டு போச்சு. இந்த அமௌண்ட் இந்த வருஷமாவது அதை எடுத்து மக்களுக்காக பண்ணணும்ல. என்னாச்சு வேணான்ட்டாங்களா மறுபடியும்? இந்த வருஷம் வேணாம்னு சொல்லியப்பா, உஷாரா எடுத்து இந்த மகளிர் உரிமை திட்டம் ஒன்று ஓட்டிட்டு இருக்கிறாங்களே, ஆமா, அதுல தூக்கி போட்டாங்க. அதை என்னன்னு இப்படி போய் இப்படி வருது. ஆமா, உங்ககிட்ட வாங்கி அங்க குடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இங்க வந்து அமௌண்ட் தூக்கி எப்படி இதுல போட்டாங்க? சும்மா என்ன, இங்க இருக்க தூக்கி அங்க போட்டாங்க, அங்க இருக்க இங்க போட்டாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கூடாக்குமாரே, இவன் குழப்ப பாக்குறான். இப்ப மத்திய அரசாங்கம் வந்து ஒரு நிதியை ஒதுக்கிச்சுன்னு சொல்றான்ல, அதான் 1500 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கான். இப்ப அது அவங்க எதுக்காக ஒதுக்குனாங்க? மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்காங்க. அதானே மக்களுக்கு கரெக்டுன, ஆனா வந்து ஆதிதிராவிட மக்கள் தானே சொல்லியிருக்காப்புல. அதெல்லாம் விஷயம் கிடையாதுப்பா, மக்களுக்கு போய் சேரணும். இப்ப மகளிர் உரிமை திட்டம் யாருக்கு போகுது? மக்களுக்கு போய் சேரப்போகுது. அப்ப என்ன பண்றோம், இங்க இருக்கிற இதை தூக்கி புதுசா ஒரு திட்டம் போடுறத விட ஏற்கனவே இருக்க திட்டத்து மூலமாவே கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி போடுறோம். அதாவது அந்த பணத்தை கொடுத்தது வந்து ஆயுதிராவிடர் மக்களோட நாளுக்காக, நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து பயன்படுத்தாம இவங்க அறிவிச்சிட்டமே திட்டத்தை, வேற வழி இல்லையே, எலெக்ஷன் வேற வந்துருச்சே, இப்பவும் குடுக்கலன்னா நமக்கு ஓட்டு வராதே அப்படிங்கறதுக்காக அந்த நிதி தூக்கி இதுல ஓட்டாங்கன்னா, அது வந்து திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7500 கோடி தேவைப்படுதாம. 7500 கோடியா? ஆமா பாப்பா, அவ்வளவு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கறதுனால இவங்களாலே திரட்ட முடியல. அந்த அமௌண்ட் பெருசுல இவங்களால திரட்ட முடியாம போனதால இப்ப எந்த அந்த மக்கள் ஆதிராவிடன் மக்களுக்கு வந்த அந்த பணத்தை தூக்கி இதுல போட்டாங்க. இதெல்லாம் நியாயமா என்னன்னு வரும். அதாவது மொத்தத்துல அந்த அவங்களோட திட்டத்தை வந்து செயல்படுத்தணும், அவங்க வந்து தேர்தலில் வந்து ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க எங்கே பணத்தை திருடி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மொத்தத்துல குமார்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கையாளாகாத கவர்மெண்டா தான் இருக்குது. ஆனா இதை சொன்னனுமே பழனியை ஒத்துக்காது.